சென்னை சிட்டி கேங்ஸ்டர்லேருந்து வைபவ் பர்த்டே ஸ்பெஷலாக போஸ்டரு வெளியிட்டிருக்காங்க. தி கோட் லைஃப் 25 டேஸ் வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 150 கோடிக்கு மேலே அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. சந்தான முடிய அங்கே நான் தான் கிங்கி படத்துக்கான கேரக்டர்ஸை நாளை காலை 10 AM வெளியாகிறதாக அஃபிஷியலாக ஒரு அனவுன்ஸ்மெண்ட் போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அமீருடைய உயிர் தமிழுக்கு இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் அறிவிப்பு நாளை காலை 11 AM வெளியாகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தலைவர் 171 அந்த படத்துக்கான டைட்டில் டீசரு நாளை 6 PM வெளியாகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஒரு அனவுன்ஸ்மெண்ட் போஸ்டருடன் அந்த அனவுன்ஸ்மெண்ட் போஸ்டரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கையில் நிறைய வாட்ச் வச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாத கையில் காப்பு போட்டிருக்காரு. இந்த படத்தில் அந்த வாட்ச் எல்லாம் முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சூர்யா 44 ஷூட்டிங்கு June 2nd ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. கங்குவா ஷூட்டிங்கு செட்ஸில் தான் நடந்தது. அதே போல் பெரும்பாலும் சூர்யா 44 ஷூட்டிங்கு செட்ஸில் தான் நடக்கும் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. சந்தோஷ் நாராயணன் மற்றும் DOP திரு இந்த ப்ராஜெக்டில் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. சூர்யா 43 அல்லது வாடி வாசல் இந்த இயர் 2nd half சூர்யா ஜாயின் பண்ணுவார். இந்த ரெண்டு படத்தில் ஏதாவது ஒரு படத்துக்கான ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது சூர்யா ஜாயின் பண்ணுவார். வீர தீர சூரன் ட்ராமா மேலும் ப்ரீடாமினன்ட் ஆக்ஷன் ஷூட்டிங்கு ஒரு சில நாட்களுக்கு பிறகு மதுரையில் ஸ்டார்ட் ஆகும். இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க பார்ட் 1 பார்ட் 1 ப்ரீக்குவல். மலையாளம் நடிகர் சித்திக் இந்த படத்தில் நடிக்கிறாரு. அதிகாரம் படம் ராகவ லாரன்ஸ் பென்ஸ் மற்றும் ஹண்டர் மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஆகும் இந்த அதிகாரம் படம். அதிகாரம் படத்துக்கான ஸ்டோரி ரைட்டர் வெற்றி மாறன், முன்னாடி சப்போஸ் டைரக்டர் துரை செந்தில்குமார், ஆனால் இப்போ சில சேஞ்சஸ் டைரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. கில்லி படம் தமிழ்நாட்டில் No. 1 ஓப்பனிங் டே ஃபுட்பால் இந்த வருஷத்தில் அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. சக்தி பிலிம் ஃபேக்டரி தான் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கில்லி ரீ ரிலீஸா மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் தியேட்டர்ஸ்ல புக்கிங்ஸ்லயும் பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல பெரிய சம்பவம் பண்ணிட்டு இருக்கு. 10 கோடிக்கு மேல வசூலாயிருக்கு முதல் நாள்ல அப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு. கில்லி ரீ ரிலீஸ் 2004 தளபதியுடைய இந்த கில்லி படம் வெளியாச்சு. அதுக்கடுத்து 2024 மறுபடியும் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த கில்லி படம். ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்ததோ 2004 அதே போலதான் கில்லி ரீ ரிலீஸ்லயும் இருக்கு. இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும் செகண்ட் ஹாஃப் ஆகட்டும் இன்டர்வலா இருக்கட்டும் கிளைமேக்ஸா இருக்கட்டும் எல்லாமே வேற லெவலா இருந்தது. அதுக்கடுத்து தளபதியோட கேரக்டர், பிரகாஷ் ராஜ் கேரக்டர், த்ரிஷா கேரக்டர் எல்லாமே செம்மையா இருந்தது. BGM எல்லாமே வெறித்தனம். கில்லி படம் எத்தனை வாட்டி பார்த்தாலும் நல்லா இல்லாமலாம் இருக்காது. இந்த 3 கேரக்டர்ஸை தாண்டி மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. எத்தனை வாட்டி கில்லி படம் மறுபடியும் பார்த்தாலும் வெறித்தனமா இருந்தது. பிரபாசுடைய கல்கி 2897 அமிதாப் பச்சன் கேரக்டர் நேம் அஸ்வத்தமா இந்த கேரக்டருக்கான கிளிம்ஸ் வீடியோ வெளியாயிருக்கு. இந்த கிளிம்ஸ் வீடியோ பார்க்கும்போது நல்லா இருக்கு.